அவர்கள் நம்ம நடராஜன் அவர்கள் அறிமுகமான நடராஜன் அவர்கள்
முன்னதாக அமரேந்திரா இச்சபையும் மொத்தம் என்ன, இதற்கு முன்னதாக ரம்பா ஊர்வசி மேனகா இடை காட்சிகள் உண்டா என்று கேட்டேன். ஆட தொடங்கினார்கள் அபிநய சுந்தரிகள். அடியவன் நாட்டத்து நாட்டமுடையவன், அவர்கள் பாடிய கவியும் ஆடிய நடன காட்சி மனதிற்க வந்தது. நீ வாழ்க, உன் குலம் வாழ்க, உன் தொழில் வாழ்க, வாழ்க வாழ்க நாட்டுக்கு எழுப்பினே. தேவேந்திரா இச்சபை நோக்கம் என்ன என்று தெரிந்து ஊலகத்தை பற்றி பேச வேண்டும் சுவாமி என்று சொன்னார். ஊலகத்தை பற்றி பேசுவதா கூடுவது தேவசபை, கூடியிருக்கும் தேவசபை, இங்கே பேசப்போகும் தேவர்கள், அப்படிப்பட்ட இடத்திலே பூலோகத்திலே வாழ்கின்ற மனிதனை பற்றி என்ன ஆச்சரியம் இருக்கின்றது, எதை பற்றி பேச வேண்டும் சுவாமி? பூலோகத்தில் அதிசயம் இருக்கின்றது, ஆச்சரியம் இருக்கின்றது. கொடுத்ததை கேட்டால் அடுத்தது கொலை, 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 அப்படியே விட்டுவிட்டோமானால் பூலோகம் தலைகளாகிவிடும். ஆகவே பூலோகத்தில் நல்லவன் பொய் என்பதை உழைக்காதவன், தன் அன்பு மலையாளியோடு மற்ற பெண்களை தலையால் நினைக்கக்கூடியவன், வாக்கு தவறாதவன் எவனும் உண்டா? இதைத்தான் பேச வேண்டும். என்ன ஊடகத்திலே வாக்கு தவறாதவன், மனையாளை விட மற்ற பெண்களை ஏறெடுத்து பார்க்காதவன், பொய் என்பதே உழைக்காதவன். பெருமைப்படுகிறேன். எதற்கு வந்திருக்கின்றேன் தெரியுமா? இந்த ஆசனத்தை
இடத்திலே அமர்ந்து உன்னோடு சரியாக பேசுவதற்காக அடையா வரவில்லை. நானும் செழிப்புற்று வாழ வேண்டும், நாட்டு மக்கள் நலமாக வாழ வேண்டும். அதற்காக இந்த முனியவன் நடியவன் நாராயணன் யாக கொண்டு தொடங்க திட்டமிட்டு உள்ளேன். என்னிடம் பொன் பொருள் திரவியம் கிடையாது. உன் போன்று மன்னனை காண வேண்டும், திரவியம் திரட்ட வேண்டும். அதற்குத்தான் முதலே உன்னை காண வந்திருக்கின்றேன். தர முடியுமா திரவியம்? சுவாமி, நாட்டுக்காக, நாட்டு மக்களுக்காக, நாடு நலம்பெற்று வாழ்வதற்காக திரவியம் என்ன, பொன் என்ன, பொருள் என்ன, எவ்வளவு வேண்டுமோ அத்தனை தர சித்தமாக உள்ளேன். சித்தமாக உள்ளாய், நாவால் வாயால் சொல்ல பத்தாது. உன் கரத்தால் அள்ளி வழங்க வேண்டும். தருவேன் எவ்வளவு வேண்டும்? ஒரு மட்ட பாறை வானரத்தி, அதனை அலங்கார புறவணையற்றி அவன் கையிலே வெள்ளிக்கவன் கொடுத்து மோடிக்க கல் வகித்து எவ்வளவு சுரட்டி கீழே விழுந்து எவ்வளவுதோ எனக்கு வேண்டும். 48 கொடுத்து தர முடியுமா? உன்னால் அழைத்து அமர்த்த கொடுத்தானை எட்டால் வேண்டாம். உன்னிடம் இருக்கட்டும், வேள்விக்கு நாள் குறித்த பிறகு பெற்றுக் கொள்வேன். ஐயோக்கில் இருக்கக்கூடாது, எடுத்துச் சொல்லுங்கள். ஆற்றிலே வெள்ளக்கேதும் விளைச்சேதும் எழுக்க ஏழ்விதால் வைத்தியக்காரா என உத்தாட்ச முத்திரையும் உனது அரசாங்க முத்தையும் பைத்தவன் திட்டமிட்டேன். காட்டுக்குள் வாழக்கூடிய மிருகத்தை எல்லாம் நாட்டுக்குள் அழித்து அவன் மக்களையும் நான் கொன்று குவித்தது, விவசாயத்தை நாசமாக்கியது. மக்கள் ஐயோகம் என்று ஓலமிட்ட எடுத்தான் வில்லை, தொடுத்தான் கடையை. நான் அழைப்பி இடங்களை கொண்டு கவித்தான் தோல்வியை கண்டு வானப்பெண்களை அழைத்து ஆடச் செய்தேன், பாடச் செய்தேன். சன்மானம் கொடுக்க வந்தா வேண்டாம். என்ன வேண்டும் இல்லையப்பா? பூச்சக்கர படை வெற்றி மாலை தாரியின் கட்டாயங்கள் வரத்தான் உங்களை மணந்து கொள்ள ஆணையிடுங்கள். அதன்படி ஆடினார்கள், பாடினார்கள். சன்மானம் கொடுக்க வந்த பொருளை வேண்டாம் என்று கூற என்ன மாறி என்றும் தாங்கள் மேலே உள்ள பூச்சக்கர குறையும் வெற்றி மாலையும் எங்களுக்கு தர வேண்டும். சுவாமி, என்னுடைய கொடுக்க என்னால் முடியாது, வேற என்ன வேண்டும்? உங்கள் அன்பு மலையாளிகள் எங்களை மணந்து கொள்ள வேண்டும். பேரை பெண்களா ஆசை வார்த்தைகளை கூடி என்னை அரவணைக்க பார்க்கின்றீர்கள். வேண்டாம், அடித்து அனுப்பினார்கள். திட்டமிட்டே விஸ்வாமித்திற்கு அபயம் கொடுக்கின்றது. வருகிறேன். எங்கே திரவியம் கொடுத்து விட்டு போ, நாட்டுக்குள் இருக்க
மகனையும் மனைவியையும் காலகண்டனுக்கு எனக்கு சேர வேண்டிய திரையத்தை கொடுத்தான். தரை ஏற்றான் நட்சத்திரம் தன்னை ஏற்றான். இவ்வளவு கஷ்டங்களை கொடுத்து இன்னும் பொய் வாங்க முடியவில்லை ஆண்டவா. இறைவா, மகன் வந்து கொண்டிருக்கும் நான் காட்டுக்கு திருப்பி போய் அவன் உயிரை கவர வேண்டும். பெற்ற மகன் இறந்தார், தாயும் தந்தையும் உறவு என்ன ஓரோ. பூமியை தாங்கிக் கொண்டிருக்கும் ஆதிசேஷா தாங்கள் நாகமான ஒரு எடுத்து வர வேண்டும். அந்த சிறியவனை உயிரைக்க வர வேண்டும். இந்த முடிவழக்கு வெற்றி அடிக்க வேண்டும். வாருங்கள் வாருங்கள்.
தெய்வமே தெய்வமே தெய்வமே.